நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திருவசனமாகிய ஞானப்பால் எனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் காணப்போகும் வேத பாடம் அப்போஸ்தலன் நடபடிகள் அதிகாரம் 28. இதுதான் இந்த வேத புத்தகத்தின் கடைசி அதிகாரம். அப்போஸ்தலன் நடபடிகளின் கடைசி அதிகாரம் இதுதான். முதலில் வேத பகுதியை வாசித்து விடுவோம். அதன் பின்பு அதில் இருக்கும் நிகழ்வுகள் என்னென்ன என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லித் தருவார். அப்போஸ்தலர் அதிகாரம் 28. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவால் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை முட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிணைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியோவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பீதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியோ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் டெண்டர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியோபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமான ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும்
தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்தாவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டே போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். இந்த கடைசி அப்போஸ்தல அதிகாரத்துல நாம் பார்க்கிறது மெலித்தா தீவில் பவுல் செய்த காரியங்கள். அதில் விறகு போடும் பொழுது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கவ்வுகிறது. அவன் விரும்பின உதறிவிட்டு போகிறான். அங்கு அந்த தீவில் இருக்கும் மக்கள் அவன் கொலைபாதகன், கப்பல் சேதத்தில் அவன் தப்பித்தும் இங்கே பாம்பு அவனை கடிக்கிறதே அப்படின்றாங்க. அவனுக்கு வீக்கம் வந்து செத்து போவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கும் பொழுது இல்லை இவன் தேவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 நாட்கள் உபசரிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 3 மாதம் அந்த தீவிலேயே தங்கி இருக்கிறார்கள். ஏன்னா அடுத்த கப்பல் வர்றது மிதுனம் எனும் சிம்பிள் இருக்கிற அந்த கப்பல் வர்ற வரைக்கும், அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல் வர்ற வரைக்கும் அவங்க அங்கே தங்கி இருக்கிறாங்க. அந்த தீவின் தலைவனாகிய பம்பிலியா என்பவன், பம்பிலியாவுடைய தகப்பனை பவுல் ஜெபம் செய்து சுகமாக்குகிறான் என்பதை காண்கிறோம். அதன் பின்பு ரோமாபுரிக்கு வந்து சேர்கிறார்கள். பல துறைமுகங்கள் கடந்து சகோதரர்களை பார்த்து அங்கு தங்கி அதுக்கப்புறமா ரோமாபுரிக்கு வந்து சேர்கள். ரோமாபுரிக்கு இவர்கள் வந்து சேரும் பொழுது 2 ட்ரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு 1.5 சதுரம் வரைக்கும் 100 ஊர் வரைக்கும் வந்து இவர்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அங்கே வந்து போன அங்கே போனதுக்கப்புறமா யூதர்களை அழைத்து அனுப்பி இந்த மாதிரி நான் நம்மளுடைய மார்க்கத்துக்கு எதிராக எதுவும் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். ஏன்னா அங்கிருந்த ஜூயிஷ் லீடர்ஸ்லாம் ரொம்ப பிஸியான ஆளுங்க. அதால் அவங்க வந்துட்டு இன்னொரு நாளைக்கு பேசலாம் அப்படின்னு ஒரு நாளை குறித்து விட்டு போகிறார்கள். அந்த நாளை குறித்து போன பின்பு அந்த நாளில் வந்து இவர்கள் கேட்கிறார்கள், மோசேயின் ஆகமத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் எப்படி இயேசுவே கிறிஸ்து என்று அவன் திருஷ்டாந்தப்படுத்துகிறான். ஆனாலும் சிலர் விசுவாசிக்கவில்லை, சிலர் விசுவாசித்தார்கள். விசுவாசியாதவர்களை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசியின் அந்த சொற்களை அவன் நினைவுபடுத்தி, கண்ணார கண்டும் காணாமலும் காதார கேட்டும் உணராமலும் கொடுத்ததே உள்ளவர்கள் என்பதை சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பிவிடுகிறான். வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அங்கே 2 வருஷம் பவுல் ஊழியம் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இத்துடன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் முடிவடைகிறது. ஏன் இது அப்ரப்டா முடிவடையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுவிசேஷம் என்பது ரோமாபுரிக்கு கடத்தப்பட்டது என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். ரோம் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அட் தட் டைம். உலகத்தின் தலைநகரமாக ரோம் அப்பொழுது திகழ்ந்தது. கேபிட்டலுக்கு போயாச்சு அப்படின்னா அங்கிருந்து சுவிசேஷம் மற்ற கடை முனைகளுக்கு சென்றுவிடும் என்பதால் லூக்கா தலைநகரமான அந்த அப்போதைய உலகத்தின் தலைநகரமான ரோமாபுரிக்கு சுவிசேஷம்
சென்றடைந்ததால் அவர் இத்தோடு இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை முடித்து தியோபிலுவுக்கு அனுப்பி வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுமையாக மறுபடியும் ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க. அதில் வரும் நிகழ்வுகள், ஆதி திருச்சபையினர் செய்த அந்த நிகழ்வுகளை வாசித்து பாருங்க. அவர்களிடத்திலிருந்து நீங்கள் கற்க வேண்டியது எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, கற்க வேண்டியவைகள் ஏராளமாக இருக்கின்றன. இதில் புதைந்துள்ள முத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன. நீங்கள் முத்துக்குளியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் mountofolives.cll@rateofgmail.com என்னும் எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தது நாம் ரோமாபுரியினருக்கு எழுதிய நிருபம் பார்க்க போகிறோம். அந்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.